ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிஎல்எம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பின்ன கூட்டலுக்கு ஒரு டிஎல்எம். ஆக்சுவலாக இது நார்மலான கூட்டல், கழித்தல், பெருக்கல் எதுக்கு வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். பின்னத்தை எப்படி கூட்டுறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படியும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ சொல்லி கொடுத்துட்டு ஸோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பின்னங்கள் 3/4, 1/4, அதாவது 3/4, 1/4, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா 4/4 வரும். 4/4 ஒன்று. அதே போல் 1/2, 1/2 கூட்டணும் அப்படின்னா 2/2 வரும். அப்போ அதுவும் வந்து ஒன்று தான். 1/4, 3/4 கூட்டினாலும் ஒன்று தான் வரும் நமக்கு, அதாவது 4/4 அது ஒன்று. 0 ஒன்றையும் கூட்டினாலும் ஒன்று தான் வரும். ஸோ அது போட்டாச்சு. அதே போல் இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ மூவ் பண்ணுறோம். இப்போ மூவ் பண்ணோடனே 1/2, 1/4 வந்து நம்ம கூட்டணும். இப்போ 1/2, 1/4 கூட்டணும் அப்படின்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். அப்போது அங்கே 2/4 1/4. இப்போ 3/4. இப்போ 1/2, 1/2. ஸோ அதே தான் மாற்றி மாற்றி கூட்டுற மாதிரி வருது. அப்பயும் நமக்கு ஆன்சர் வந்து 3/4 வரும். அதே போல் 0 3/4 கூட்டினாலும் 3/4 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1/4, 1/4 கூட்டணுன்னா 2/4 வரும். அதை 1/2 எழுதலாம். அதே போல் 0 1/2 கூட்டினாலும் நமக்கு 1/2 அதுதான் வந்து ஆன்சராக வரும். இப்போ 0 1/4 கூட்டினா 1/4. ஸோ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமிக்கலாம். ஸோ இது வந்து நான் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பெருசாக கூட அட்டையை வச்சு ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து காமிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கலராக அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சாதாரண அட்டை தான், ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் வந்து கலர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேக்லலாம் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படியே தான் இருக்கும். இதே போல் சிம்பிளான மெட்டீரியல்ஸும் வச்சு வந்து நம்ம டிஎல்எம் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு காமிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க கவனிச்சுக்குவாங்க. தேங்க்யூ.